அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழிசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம் என சொல்லுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய் போடுங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலராக நாங்கள் சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க மறு ஆய்வு முடிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ள MQ-9B ட்ரோன்களை இந்தியாவுக்கு அமெரிக்கா விற்பனை செய்கிறது. ஒப்பந்தத்தின்படி மறு ஆய்வுக்கான 30 நாட்கள் முடிவடைந்தவுடன் வெடி மருந்துகளுடன் 31 MQ-9 ஸ்கை கார்டியன் ஆர்ம்டு ட்ரோன்களை வாங்குவதற்கான அடுத்த படிகளை இந்தியா எடுப்பதற்கான தளங்கள் இப்ப தெளிவாக தெரியுது. இந்த ஆயுதம் இந்திய ஆளில்லாத விமானங்கள், இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சர்வேலன்ஸ் மற்றும் லேண்ட், ஏர் அண்ட் ஷி வார்ஃபேர்களில் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா ஏற்கனவே இந்த வகையான 2 ட்ரோன்களை வைத்திருக்கிறது. MQ-9A மேனுஃபேக்சரான ஜெனரல் ஆடம்ஸிடமிருந்து கம்பெனி லீஸுக்கும் மற்றும் ஆபரேஷனல் அடிப்படையில் வாங்கி பயன்படுத்துகிறது. இந்தியா விரும்பிய வெடிமருந்துகளுடன் கூடிய ட்ரோன்களின் மொத்த பொதிக்கு $3.99 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் 161 உட்பொதியப்பட்ட குளோபல் பொசிஷனிங் அண்ட் இன்டர்நேஷனல் நேவிகேஷன் சிஸ்டங்களுடன் வரும் 35L3 ரியோ கிராண்ட் கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ் சென்சார் ஷூட், 170 AGM, 114R ஹெல்ப் ஃபயர் மிசைல்கள், 16M3-6E9 ஹெல்ப் ஃபயர் கேப்டிவ் ஏர் ட்ரைனிங் மிசைல்கள், 310 GPV-39B லேசர் ஸ்மால் டயமீட்டர் பாம்ப்ஸ் மற்றும் 8GPU-398B LSTS கைடே டெஸ்ட் வெஹிக்கிள்கள், லைவ் ஃபியூஸ்கள் உடன் 2023 ஜூனில் வாஷிங்டன் DC பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையின் போது இந்த ட்ரோனின் முன்மொழியப்பட்ட விற்பனை அமெரிக்க ஜனாதிபதி பீடன் முன்னிலையில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவுக்கு ஒரு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. இது ஒரு குறிப்பிட்ட மதிப்புள்ள அனைத்து ராணுவ ஏற்றுமதிகளுக்கு பிப்ரவரி 1 முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஆட்சேபனை தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம் கொடுத்து அதற்கு எதிர்ப்பு இல்லை என கருத மறு ஆய்வு காலம் 30 நாள் முடிவில் அறிவிப்பு முடிவடையும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 1 வந்த அதற்கு பிறகு சலுகை மற்றும் ஏற்றுக்கொள்வதற்கான லெட்டரில் சைன் இடுவது பார்ட்டிஸ்களின் பொறுப்பாகும். இந்த டீலில் ஒரு சுருக்கம் வெளியிடப்பட்டது. ஜெனட் ஃபாரின் ரிலேஷன் கமிட்டியின் தலைவர் பென் கார்டியன், ஃபாரின் மிலிட்டரி செல்ஸ்களுக்கு அகற்றுவதற்கான ஒரு முக்கிய அமெரிக்க காங்கிரஸின் அமைப்பாகும். இந்த டீலுக்கான தனது ஆதரவை இந்தியா மற்றும் பீடனின் நிர்வாகம் உறுதியுடன் இணைந்து ஒத்துழைக்கும் என்று அமெரிக்க அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் அவர் ஒப்புதலுக்கு ஆதரவு தெரிவித்தார் என ஜெனரல் அடாமிஸ் கூறியது. ஸ்கை கார்டியன் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெதர்களிலும் 40 மணி நேரத்திற்கு மேற்பட்ட நேரங்களில் சேட்டலைட்டின் வழிகாட்டல் மூலமாக அடிவானத்தில் பறக்க இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் சிவில் அதிகாரிகளுக்கு ரியல் டைம் சுச்சுவேஷனல் அவேர்னஸை வழங்கவும் டே அண்ட் நைட்டுகளில் அதனுடைய காம்பேட் கேப்பபிலிட்டிகளை தவிர மனிதாபிமான உதவியும் பேரிடர் நிவாரணம் தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு அது பயன்படுத்தப்படலாம். லட்சத்தீவின் மினிகாய் தீவில் INS ஜடாயுவை கடற்படை கமிஷன் செய்யும். இந்திய கடற்படை மார்ச் 6 கடற்படை பிரிவின் மினிகாய் INS ஜடாயுவாக நியமிக்கும். கடற்படை தலைவர் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் முன்னிலையில் சனிக்கிழமை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த லட்சத்தீவின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை அதிகரிக்க கடற்படையின் தீர்மானத்தில் உள்ளபடி 1980களில் முற்பகுதியில் கடற்படை அதிகாரிகள் லட்சத்தீவு செயல்பாட்டு கட்டளையின் கீழ் கடற்படை பிரிவு மினிகாயில் அமைக்கப்பட்டது. லட்சத்தீவின்
கிழக்கே உள்ள தீவுதான் மினிகாய். இது முக்கியமான கடல் கோடுகளின் SLOC தொடர்புகளை கடந்து செல்கிற தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களை கொண்ட ஒரு அழகான தீவுகளின் கடற்படையின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு திறனை மேம்படுத்தும் என அந்த அதிகாரி கூறினார். இந்த தளத்தின் செயல்பாட்டின் வரம்பை மேம்படுத்துவதோடு மேற்கு அரபிய கடற்கொள்ளைகள் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான கடற்படையின் செயல்பாட்டு முயற்சிகளை எளிதாக்கும். இது இந்திய கடற்படையின் திறனை அதிகரிக்கும் மற்றும் நிலப்பரப்பு உடனான தொடர்பையும் அதிகரிக்கும். இந்திய அரசாங்கத்தின் கவனத்துக்கு ஏற்ப கடற்படை தளம் நிறுவுவது INS ஜடாயு கவராத்தியில் உள்ள INS தீப் ரக்ஷாவுக்கு பிறகு லட்சத்தீவில் உள்ள 2nd கடற்படை தளமாகும். இதை இந்தியா இயக்குவதன் மூலமாக இந்திய கடற்படை லட்சத்தீவுகள் தனது காலடியை வலுப்படுத்தும் மற்றும் செயல்பாட்டு கண்காணிப்பு அணுகல் மற்றும் வாழ்வாதாரத்தை விரிவுபடுத்துவதுடன் திறன் மேம்பாடு மற்றும் தீவு பகுதியின் விரிவான வளர்ச்சியுடன் புதிய சதாப்தத்தை உருவாக்குகிறது என்று ஒரு அதிகாரி கூறியிருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வங்காள விரிகுடாவில் ட்வின் மிசைல் டெஸ்டுக்கு இந்தியா தயாராகி வருகிறது. இதற்கான முதல் நோட்டம் 2024 ஆண்டு மார்ச் 5 முதல் மார்ச் 11 வரை 320 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு கொண்ட ஒரு நியமிக்கப்பட்ட பகுதியில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய சக்தி வாய்ந்த சூப்பர் சோனிக் குரூஸ் மிசைலான பிரம்மோஸ் மிசைலின் மற்றொரு டெஸ்டாகவும் இருக்கலாம் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த டெஸ்ட் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒடிசாவில் உள்ள பாலசோர் மிசைல் ஏவுதல் இருந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 2nd நோட்டமானது மார்ச் 10 முதல் 16 வரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது 1400 கிலோமீட்டர் கொண்ட பரந்த நியமிக்கப்பட்ட பகுதியை உள்ளடக்கிய பகுதியில் அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO-ஆல் உள்நாட்டில் உருவாக்கிய அக்னி தொடர் மிசைல்கள் நீண்ட தூர துல்லியமான தாக்குதல் திறன்களை வழங்கும் இந்தியாவின் தடுப்பு உத்தியில பங்கு வகிக்கிற நிலையில் அக்னி 1B மீடியம் ரேஞ்ச் மிசைல் MRBM ஆக இருக்கும். இது டாக்டர் ABJ அப்துல் கலாம் தீவு ஏவுகணை சோதனை தளத்திலிருந்து டெஸ்ட் நடைபெறும் என்பதால் வங்காள விரிகுடா பகுதியில் பயணம் செய்யக்கூடிய படை வீரர்கள் பைலட்களுக்கு நோட்டத்தை இந்தியா அறிவித்திருக்கிறது. இந்த 2 தனித்தனி ஏவுகணை டெஸ்டுகள் நடக்க இருப்பதால அந்த பகுதியில் அந்த நாட்களில் விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.